எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு இந்த வளைகாப்பு செய்யற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கே அது எனக்கு அறியாம கொஞ்சம் அழுகவே வந்துருச்சு. நீங்களும் வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கே அழுக தாங்கலை. நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லியிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய பேர் இவ்வளோ இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, மாமியார் வீட்டில் இப்படி குடும்பம் பண்ணுறாங்க, வீட்டுக்காரங்க அப்படி பண்ணுறாங்க, சில பேர் வீட்டுக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் எனக்கு எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் நான் வீடியோவில் வந்துட்டு பேச நிறைய சப்ஸ்கிரைபரை மட்டும் இந்த குழந்தை இல்லாதவங்க பேசுகிறவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ஆனால் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வெளியில் காமிக்க மாட்டேன். எனக்குள்ளேயே அந்த கவலைகள் இருக்கும், நான் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். ஆனால் அந்த அன்னைக்கு இந்த அது மாதிரி பண்ணையே என்னை மீறியே அது எப்படி நானே வீட்லேயே நினச்சிட்டு நான் வளர்ந்துடலாம் கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். நான் என்னால் முடியல அது. ஆனால் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வந்துட்டு வாரம் வாரம் இப்போ இவங்க மாலை போட்டிருக்கிறதுனால நம்ம அன்னதானம் பண்ணுறோமா, இந்த வாரம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருக்கலாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 2023 குழந்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பூஜையே அவங்களுக்காக தான். இப்போ தான் இவங்க போயிட்டு குருசாமியும் வந்திருந்தாங்க, ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு 2023 குழந்தை பாக்கியம் சீக்கிரம் ஐயப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே இந்த பூஜை அப்புறம் வந்து அன்னதானம் ரெண்டுமே வந்து அவங்களுக்காக நான் வேண்டிகிட்டு செய்கிறேன். அதனால் யாருமே வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி தான், லேட்டாக இருந்ததுன்னா அது வந்துட்டு நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கடவுள் தள்ளி போட்டுகிட்டே போகிறாரு. கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கடவுள் குழந்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இப்போ நாங்கள் போகிறதுக்கு தான் கிளம்பிட்டேன், மாமா வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன சமையல், இன்றைக்கி அன்னதானம் நம்ம செய்கிறோன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப. ஏன்னா சனிக்கிழமை வந்துட்டு இது சொல்ல மாதிரிட்டுன்னா டிசம்பர் 31 சனிக்கிழமை தான் அவங்க வந்துட்டு இருமுடி கட்டி மலைக்கு போகிறாங்க. அதனால் லாஸ்ட்டு பூஜை அப்புறம் நாளைக்கு 2 நாள் தான் அப்புறம் மலைக்கு போயிடுவாங்க. அதனால் நான் கேட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டது காய்கறி பிரியாணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்துட்டு நீ காய்கறி பிரியாணி, இட்லி, ஏன்னா நைட்டில் காய்கறி பிரியாணியாகவும் சாப்பிட முடியாது, அது கொஞ்சம் இட்லி கொஞ்சம் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இட்லி சாம்பார் சட்னி அப்புறம் தக்காளி சட்னி எல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் வடை போன வாரமே கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வாரம் வந்துட்டு வடை அப்புறம் எவ்வளோ வர சுண்டு இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ போயிட்டு நம்ம செய்வோம், யாருமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும்னு நம்புவோம். அப்புறம் அந்த வளைகாப்பு வீடியோவை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் சேனல்லேருந்து. ஏன்னா அந்த வீடியோவை பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட அந்த கமெண்ட்ஸை படிக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களும் எவ்வளோ ஃபீலிங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறது, மாமியார் வந்து மதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோவை நாங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டோம். அது அமலாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து அது கமெண்ட் படிக்க அப்படியே கண்ணீர் விட்டுட்டே இருந்துச்சு. சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டோம். தூங்கி முடிச்சலாம் அந்த கமெண்ட்ஸ் பார்க்க பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்படி பார்க்குறப்ப சரி நமக்கு பரவாயில்ல போலன்னு. ஒரு ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற கஷ்டமே பெருசு, இதில் வந்துட்டு மாமியார் தொழில சுத்து வட்டாரங்கள அப்புறம் வீட்டுக்காரே வந்து கஷ்டப்படுத்துறதெல்லாம் ஏப்பா ரொம்ப தாங்க முடியாததான். இப்போ எனக்கெல்லாம் அந்த கஷ்டம் இருந்தாலும் மாமி இவங்க அப்படிலாம் நம்ம சுற்றி அந்த மாதிரி யாரும் நம்மளை காயப்படுத்தலை. அப்படி இருக்கிறப்பே நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா பல கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு தெரில. அதான் அதனால தான் அந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு நம்புவோம்.